நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் கடந்த 24 மணி நேர மழை பொழிவு அறிக்கை. மழை பெய்த இடங்களும் அளவுகளும், அதாவது கடந்த 2022 அக்டோபர் 17 திங்கக்கிழமை காலை 8:30 மணி முதல் 2022 அக்டோபர் 18 செவ்வாய்க்கிழமை காலை 8:30 மணியுடன் நிறைவடைந்து 24 மணி நேரம் மழை பொழிவு. அதிக மழை பொழிவு பொழிந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா, அரண்மனை புதூர் தேனி மாவட்டத்தில் பெரிய குளம் 13 சென்டிமீட்டர், ரெண்டு இடத்துல 13 சென்டிமீட்டர், அதாவது 130 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோனா, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி 12 சென்டிமீட்டர், 120 மில்லிமீட்டர் பொழிந்திருக்கிறது. மதுரை மாவட்டம் சாத்தியார் அணை 11 சென்டிமீட்டர். கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை 10 சென்டிமீட்டர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் லோயர் கோதையாறு, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, தேனி மாவட்டம் பெரியகுளம் 9 சென்டிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், கன்னியாகுமரி மாவட்டம் புதன் அணைக்கட்டு தலா 8 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை, தேனி மாவட்டம் வைகை அணை, கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம், கன்னியாகுமரி மாவட்டம் கலியல் தலா 7 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் வீரபாண்டி, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, மதுரை மாவட்டம் சோழவந்தான், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், தேனி மாவட்டம் மஞ்சளாறு, மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி தலா 6 சென்டிமீட்டர். மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் சுரளக்கோடு, கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை, கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி, கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பாசமுத்திரம் மற்றும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு, மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் சித்தாறு, கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் போட் ஹவுஸ், அதாவது படகு இல்லம், மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஏஆர்ஜி, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஏஆர்ஜி, இவையெல்லாம் தலா 5 சென்டிமீட்டர். கன்னியாகுமரி மாவட்டம் கன்னிமார், கன்னியாகுமரி மாவட்டம் அதாவது கன்னியாகுமரி முனை மற்றும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஏஆர்ஜி தலா 5 சென்டிமீட்டர் கன்னிமார். அதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னிமார் சொல்லியாச்சு. அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி, தேனி மாவட்டம் பெரியார் தலா 4 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் தேக்கடி, திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், தேனி மாவட்டம் கூடலூர், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம், தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர், மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி தலா 3 சென்டிமீட்டர். மேலும் விருதுநகர் மாவட்டம் பிளவக்கல் அணை, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை, ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஏடபிள்யூஎஸ், தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில், மேலும் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை, திருப்பூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் தலைநகர் திருப்பத்தூர், மேலும் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார், மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம், தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம், மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி, கடலூர் மாவட்டம் சிதம்பரம், மேலும் வேலூர் மாவட்டம் பொன்னையணை, மேலும் நீலகிரி மாவட்டம் கிளர்மோர்கன், திருச்சி மாவட்டம் துறையூர் தலா 2 சென்டிமீட்டர், மேலும் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, சென்னை மாவட்டம் டிஜிபி அலுவலகம், திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம், மேலும் திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணைக்கட்டுப்பகுதி,
தேனி மாவட்டம் உத்தமபாளையம், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம், பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர், தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர், கடலூர் மாவட்டம் தொழுதூர், கரூர் மாவட்டம் குளித்தலை, திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர், திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர், மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, தென்காசி மாவட்டம் சிவகிரி, நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், திருவண்ணாமலை மாவட்டம் போளூர், சேலம் மாவட்டம் மேட்டூர், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கம்பாளையம் மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் எறையூர், ஈரோடு மாவட்டம் பவானி, இதெல்லாம் தலா ஒரு சென்டிமீட்டர். ஆக அதிகபட்சமாக மழைப்பொழிவு அரண்மனை புதூர் தேனி மாவட்டத்திலும் தேனி மாவட்டம் பெரியகுளத்திலையும் 130 மில்லிமீட்டர் பொழிந்திருக்கிறது. அதே போல் கோயம்புத்தூர் சிங்கோனா வால்பாறை பிஏபி 12 சென்டிமீட்டர் 120 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. மதுரை மாவட்டம் சாத்தியார் அணைக்கட்டில் 11 சென்டிமீட்டர். அதே போல் கோயம்புத்தூர் சோலையாரும் கன்னியாகுமரியோட தக்கலை 10 சென்டிமீட்டர். இதுதான் 10 சென்டிமீட்டருக்கு மேலே. இன்றும் நாளையும் மழைப்பொழிவு கண்டிப்பாக தமிழகத்தில் பரவலாக இருக்கும். இதுவரை கடலோரம் ஒதுக்கியிருந்த நிலையில் இன்று முதல் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை தொடங்கியிருக்கிறது. இந்த மழை டெல்டாவின் பிற பகுதிகளில் மழைப்பொழிவு விடியும் வரை ஆங்காங்கே நகர்ந்து நகர்ந்து மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். துரளாக சரளாகவும் சில இடங்களில் வடகடலோரமும் மழை தொடங்கும். குறிப்பாக ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்னும் சற்று நேரத்தில் மழைப்பொழிவை தொடங்கி கொடுக்க இருக்கிறது. இன்றைக்கும் நாளைக்கும் கடலோரம் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு. நாளை மறுதினம் 20ஆம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று, 21ஆம் தேதியிலிருந்து வலுவான கிழக்கு வடகிழக்கு காற்று வடகிழக்கு பருவமழையும் அதோடு தொடங்கிடும். 22ஆம் தேதி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இருந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வால். பிறகு இது நிகழ்வு தீவிரமடைந்து புயலாக மாறி ஆந்திர பக்கம் போகும்பொழுது வடகிழக்கு காற்று என்பது சற்று தடை ஏற்பட்டாலும் வடகிழக்கு பருவமழை தமிழகம் எங்கும் 21ஆம் தேதியை தொடங்கிடும். புயல் ஆந்திர பகுதி கரை கிடக்கும் வரை தமிழகத்தில் ஒரு இடைவெளி கிடைக்கும். ஆனால் வடகடலோர மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளையும் மழைப்பொழிவு தீபாவளி வரை நீடிக்கும். தீபாவளி என்று இயல்பு வாடிக்கையை இடையூறு கெடுக்காத லேசான மிதமான மழையாக கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்திலும் அதேபோல் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோரத்திலையும் அதாவது தென்முனையிலையும் வடமுனையிலையும் இருக்கும். தமிழகத்தில் தீபாவளி என்று இடைவெளி கிடைக்கும். மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடிய வானிலை தான் தீபாவளி என்றிருக்கும் அதுக்கு முதல் நாளும். ஆனால் 22ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் கனமழை இருக்கிறது பல மாவட்டங்களில். அதற்கு பிறகு தீபாவளிக்கு பிறகு 2 நாள் இடைவெளி, அடுத்த நிகழ்வு வடகடலோரம் திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் ஆந்திர எல்லைப்பகுதியை ஒட்டி வந்து நல்ல மழையை கொடுக்கும். மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்வு தொடர்பாக அறிக்கையை விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக. நன்றி.